ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஓஎன்டி ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட் ஆப் நான் அதை பற்றி நான் வந்து லைவ்லேயே நிறைய பேர் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபை கிடைக்கும், எப்படி ஜாயின் பண்ணும், எப்படி மணி வந்து ஏர்ன் பண்ணும் அப்படின்றது. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டோர்னமெண்ட், டபுள் கமெண்ட்ரி அண்ட் பிரேஸ் மேட்ச் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும். அந்த வைகன் சேனல் அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து மிங்கிள் பண்ணி அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு பயங்கரமாக ஒரு சூப்பர் கமெண்ட்ரியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக் பண்ணுங்கள், அது கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக மாற்றிடுவோம். அதுக்கேற்ற நடவடிக்கை வந்து கண்டிப்பாக சீரியஸ்லி ஃபுல் அண்ட் ஃபுல் எடுப்போம். ஸோ வந்து டோர்னமெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா, ஆப் வந்து நான் வந்து டெலிகிராம் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராமில் கீழே லிங்க் இருக்கும், டெலிகிராம்குள்ளே ஜாயின் பண்ணி டெலிகிராம்குள்ளே தான் கொடுத்துருக்கேன். எதுக்காக இதில் கொடுக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆப் வந்து இன்னும் முழுமையாக ரெடி ஆகலை. ஸோ வெப்சைட்டில் மட்டும் முழுமையாக ரெடி ஆகிருக்கு, அண்ட் வெளியே ரிலீஸ் ஆகலை. அது காப்பரேஜ் ஸ்ட்ரைக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னால். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆனதுக்கப்புறம், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரோ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம லைவோட டிஸ்கிரிப்ஷனே போடலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்லையும் டெலிகிராம்லையும் போட்டுருக்கோம். அண்ட் வெப்சைட் வந்து லீகல் உள்ளது, வெப்சைட் வந்து அதுக்கு லைசன்ஸ் கிடச்சிது. வெப்சைட்டில் லைசன்ஸ் கிடைச்சாலும் பட் வந்து ப்ளே ஸ்டோரில் லைசன்ஸ் கிடைக்கல, ஏன்னா காப்பரேட் கிளைம் வந்து அதில் ஃபோட்டோஸ் எல்லாமே காப்பரேட் கிளைம் இருந்தது. அதுக்கேற்ற நடவடிக்கைகள் பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் அந்த ட்ரையல் பேக் வந்து அந்த ஆப் வந்து இப்போ தான் யூஸ் பண்ணி அதுக்குள்ள ஃபீட்பேக், அதோட பக்ஸு அண்ட் அதோட டெவலப்பிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீக் அண்ட் செகண்ட் வீக் அப்படி பார்த்திங்கன்னா அந்த ஆப்லேருந்து நிறைய ஃப்ரீ மேச்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்பை நாங்கள் தான் நடத்தி கொடுக்குறோம். அந்த ஆப்போட ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்க நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க நடத்துகிறாங்க, நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு சப்போர்ட்டர் அண்ட் வந்து ஒரு ஸ்பான்சர் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து டோர்னமெண்ட் நம்ம அதை கண்டக்ட் பண்ணி பண்ணுறோம். ஸோ அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக, உங்களுக்கு கிட்டே கொடுத்த மாதிரி இருக்குங்கிறக்காக அந்த மாதிரி எடுத்து நடத்துகிறோம். ஸோ அதில் வந்து ப்ரேஸ் வந்து பயங்கரமாக ஒரு கில்லு 3 அப்படிங்கிற மாதிரி கொடுக்காங்க. அண்ட் போக பார்த்தீங்கன்னா டின்னருக்கும் வரப்போகுது, டின்னர் வரப்போகுது, செகண்ட் ப்ரைஸ் வரப்போகுது. ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா வந்துட்டு இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பேடு டோர்னமெண்ட்டும் உள்ளே அவைலபிள் இருக்கும். அண்டு ஒரு சில மேட்சஸ் மட்டும் நம்ம லைவில் நடக்கும், ஒரு சில மேட்சஸ் வந்து ஆஃப்லைன் நடக்கும். ஆனால் கிரெடிட் வந்து உங்களுக்கு வந்து பைசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே ஏறிடும். வித்ட்ரா பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் அங்கேயே காண்டக்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக் பண்ணுங்கள், கண்டிப்பாக தான் செக் பண்ணி வாங்க. ஏன்னா வந்து இது வந்து ட்ரையல் ஆப் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5000 பேரும் 10000 ஒரு ஆப் வந்து ட்ரையல் பார்ப்பாங்க, உள்ள பக்ஸ் இருக்கான்ட்டு. அந்த மாதிரி ஒரு ட்ரையலை வந்து நம்ம சேனல்லேருந்து நம்ம அந்த ஆப் மூலமாக நடத்திட்டு இருக்கோம். அண்ட் வந்து ஆப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 நாள் டோர்னமெண்ட் இருந்தோம், அது எல்லாமே மணி எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சு. அண்ட் ப்ரூஃபோட பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஷோ பண்ணுறோம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக அந்த ஆப் கொண்டு போகலான்னு பார்ப்பேன். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே 2K ஒரு டோர்னமெண்ட் இருக்குது. நம்ம வைகன் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு 2K டோர்னமெண்ட் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2வது 2K டோர்னமெண்ட் இருக்குது. ஸோ அதில் எப்படி ஜாயின் பண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ரெகுலராக வர்ற முக்கியமான ஸ்குவாடு அண்டு நல்ல விளாடுதோ இல்லையோ ரெகுலராக வர்ற ஸ்குவாடை மட்டும் எடுத்து நாங்கள் சேனலில் கொடுக்குறோம், அந்த டோர்னமெண்ட்டில் கொடுக்குறோம். ஸோ வைகன் சேனலில் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் நடக்குது, செகண்ட் ஏன்ச்சோன் நடக்குது, அதுக்கடுத்தது இல்லையா அப்படிங்கிட்டா அதுக்கடுத்து வந்துகிட்டே இருக்கும், அகைன் அகைன் வந்துகிட்டே இருக்கும்போது. ஸோ அதனால் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது போக மற்ற டைமில் வந்து கஸ்டம் மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட்ரி, ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. டபுள் கமெண்ட்ரி உங்களால் எங்களால் என்ன முடியுமோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸோட ஒரு ஃபீல்டு வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம், அதுக்கு நான் கேரண்டி. அண்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் வழக்கமாக சொல்லிடுறேன். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மேட்சுக்கு வந்து ஃப்ரீ டோர்னமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் 1 வீக் or 2 வீக்கு போகும்னு நினைக்கிறேன். ஸோ மொதல் மேட்சில் கலந்துக்கிறவங்க 2 மேட்சில் கலந்துக்க முடியாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு வழிமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த ஆப் இருக்குது அப்படிங்கிறத வெளியே கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும், 2வது மேட்ச் நடக்கும், பட் இன்னொரு ஆள் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா 1 வீக் 2 வீக்லி போயிட்டு இருக்கணும். கஸ்டமர் மேட்ச் விளாட்ற மாதிரியே விளாடுங்க, ரெகுலராக கஸ்டமர் மேட்ச் விளாட்ற மாதிரி விளாடுங்க. பட் அந்த ஒரு மேட்ச் மட்டும், ஏதாவது ஒரு மேட்ச், அந்த 2 மேட்சில் நடக்கிற ஏதாவது ஒரு மேட்ச்சில் மட்டும் நீங்கள் வந்து புக் பண்ணி விளாடுங்க. ஸோ வந்து காசு வந்து உங்களுக்கு வந்து ஏறிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ காசு வந்து ஏறிட்டே இருக்கும், நீங்கள் வந்து லாட் டைமில் மட்டும் விளாண்டுக்கலாம். அண்ட் வந்து அதை வந்து வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படி அந்த இதை பேட்டோ மட்டும் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சுக்கூட நீங்கள் பேட்டோ மட்டும் அடுத்தடுத்த கண்டு பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட்டில் தான் பேட்டோ மட்டும் நடக்கும்போது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இயர்லிங் ஆப்பாக இருக்கப்படுது. கண்டிப்பாக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து அந்த ஆப் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கு, கண்டிப்பாக வந்து ஆப் வந்து டெவலப் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸில் வந்து
இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்டாக சொல்லிட்டு பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஸ்கிம்ஸ் நடத்த போது அண்ட் ட்ரையல்ஸ்லாம் நடத்த போகிறோம். நம்மளோட சேனலையும் வைகன் சேனலுக்கும் ஒரு டீம் தேவைப்படுது. ஸோ அந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸும் நடக்கும்போது அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கமிங் ஜூனில் வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்க ட்ரையல்ஸில் வர டீமை வச்சு நாங்கள் பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் எங்களோட நம்மளோட சேனல் மூலமாக போய் விளாண்டுட்டு வர்ற மாதிரி அனுப்ப போகிறோம். அவங்களும் வைகன் ப்ரோவும் அப்படி தான் அனுப்ப போகிறாரு நம்ம தெரியல, அவன்கிட்ட மட்டும் இது அது மட்டும் கேட்கல. அண்டு அது போக பார்த்திங்கன்னா ஸ்கிம்ஸ் நடத்த போகிறோம். அது ஸ்கிம்ஸ் வந்து இல்லை நடத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ளி ஆத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூம் மேட்சை கண்டக்ட் பண்ணியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேனல் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லளவுக்கும் நன்றி. அண்ட் வந்து இவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒரு 2K அடிப்பண்ணி எதிர்பார்க்கல, அவ்வளோ ஸ்பீடாக அடித்தேன் அண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா பையனும் 5K அடித்து ரெண்டு பேருக்குமே சேம் டைமில் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் சப்போர்ட் பண்ணும்படி தன்மையை கேட்டுக்கள் அப்படின்னு. அண்ட் அல்மகேஷ் அண்ட் டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அண்ட் ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணி அந்த டெலிகிராம்குள்ளே போய் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பும் மென்ஷன் பண்ணுறேன், இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் போய் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், அண்ட் மொத்தமாக டீட்டெயிலாக விளக்கமாக சொல்லியிருப்பேன். எனி டவுட்ஸ் ஃபார் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கிளாரிஃபையாக உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.